நீட் தேர்வு ஆள்மாறாட்ட விவகாரத்தில் மேலும் 4 மாணவர்கள் மோசடியில் ஈடுபட்டிருக்க கூடும் என சந்தேகம் எழுந்துள்ளது. நீட் தேர்வு ஆள்மாறாட்ட விவகாரத்தில் தோண்ட தோண்ட புதிய புதிய தகவல்கள் வெளியாகி வருகின்றன. தமிழகத்தை உலுக்கிய இந்த சம்பவம் தொடர்பாக மருத்துவக் கல்வி இயக்குநர் நாராயணபாபு விசாரணை முடுக்கிவிட்டுள்ளார். உடனடியாக நடப்பாண்டில் MBBS படிப்பில் சேர்ந்த மாணவர்களின் ஆவணங்களை சரிபார்க்க ஒவ்வொரு கல்லூரியிலும் சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும், எதிர்காலத்தில் தவறுகள் நிகழாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாராயணபாபு உறுதியளித்தார். தேனி அரசு மருத்துவக் கல்லூரியில் உதித் சூர்யா என்ற மாணவர் ஆள்மாறாட்டம் செய்து சேர்ந்ததாக வெளியான செய்தியின் அதிர்ச்சியலை ஓய்வதற்குள் மேலும் 4 மாணவர்கள் மோசடியில் ஈடுபட்டிருக்க கூடும் என்ற சந்தேகம் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. சென்னை தேனாம்பேட்டையை சேர்ந்த மாணவர் உதித் சூர்யாவும் அவரது தந்தை டாக்டர் வெங்கடேசனும் தலைமறைவாகிவிட போலீஸ் இன்ஸ்பெக்டர் உஷா தலைமையிலான தனிப்படை போலீசார் அதிரடியாக வீட்டிற்குள் புகுந்து சோதனை நடத்தினர். உதித் சூர்யா மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசாரணை வலையும் விரிவடையும் போது மேலும் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் மொத்த மருத்துவக் கல்வித்துறையும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளது. இதனிடையே ஆள் மாறாட்டம் தொடர்பாக மருத்துவக் கல்லூரி முதல்வர் ராஜேந்திரனுக்கு இமெயில் மூலமாக புகார் அளித்த அசோக் கிருஷ்ணா என்பவர் போலியான நபர் என்றும், வெளிநாட்டிலிருந்து இமெயில் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் கூறியுள்ளார். அந்த இமெயில் குறித்து சைபர் கிரைம் போலீசார் ஆய்வு நடத்தி வருகின்றனர்.